ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரதிதாசன் காலனி சீரியல் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுடரும் ஸ்ரீதரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்கப்போ நம்ம சுடர் வந்துட்டு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போயிட்டு மூணு வடை தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருகன் வருவாங்க. ஆ வாங்கண்ணா வாங்க, வீடெல்லாம் என்னாச்சு அப்படின்மா. என் தம்பி ஒரு வீடு பார்த்துருக்கேன்ப்பா, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் சொல்லுவாங்க. அப்போ சுடர், என்னம்மா இங்கே நின்று எதோ வடை வாங்கிட்டுருக்க ஏன் அப்படின்னா, இல்லைண்ணா மத்தியானம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா. காஞ்சி போயிருமாம்மா. இல்லைம்மா ரசவடை நடக்கும். ஓ ரசவடையெல்லாம் சூப்பராக இருக்குமே அப்படின்மா. அப்போ அந்த டீ கடைக்காரரும், நானும் ரசவடை செய்வேன். ஓ அப்படியாண்ணா சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முருகன் சொல்லுவாங்க, இவருக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு இடம் தர மாட்டேன்றீங்க அப்படின்பா. இல்லை தம்பி, அவர் கல்யாணம் ஆனவர், நீயும் கல்யாணம் பண்ணி பேசாமல் உனக்கு வீடு பார்க்குறதுக்கு பதிலாக பொண்ணு பார்த்தாட்டா தம்பி அப்படின்னு முருகன் கேட்பாங்க. ஆ ஏன்னா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சுடரும் பார்த்திங்கன்னா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படியே முடிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா விமலா வீட்டில் நம்ம காவியா வந்து கிளம்பிகிட்டு இருப்பாங்க. கிளம்பிகிட்டு இருக்கப்போ பேகை ஜிப்பு வந்து க்ளோஸ் பண்ணி பார்ப்பாங்க, க்ளோஸ் ஆகவே இல்லாது. அப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என் பேக் வந்து க்ளோஸே ஆக மாட்டேங்குதுமா அப்படின்னோடனே, சரி நான் முருகன்ட்ட சொல்லி தச்சுத்தரம்மா, எனக்கு புதுசாக ஒரு பேக் வாங்கித்தாங்கம்மா அப்படின்வாங்க. அவங்க அப்பா வந்துடுவாங்க. புதுசாக ஒரு பேக்கா, இப்போலாம் முடியாது காவியா, ஞாயிற்றுக்கிழமை வேணால் போகலாமா, இன்றைக்கி டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம காவியாவும் என்னம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்காக கிளம்புறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த் வருவாங்க. ஆனந்த் ஒன்று வந்து, அவங்க அம்மா அப்பா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, நம்ம சாயந்தரம் வெளியில் போகலாமா அப்படின்னு. எங்கம்மா அப்படின்னா, பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே, பைக்கா ஜாலி ஜாலி அப்படின்மா, நான் பைக் பேக் கேட்க வாங்கி தர மாட்டேங்க, அவனுக்கு பைக் மட்டும் வாங்க டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க காவியா. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா வள்ளிப்பாட்டி வந்து இட்லி அந்த டீ கடைக்காரர் வந்து கொடுப்பாரு. என்ன வர வர இட்லி சைஸ் வந்து சின்னதாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு பண்ணால், நான் இனிமேட்டு காசு கம்மியாக தான் தரப்போகிறேன் அப்படின்பாங்க. அந்த டீ கடை, நீங்கள் வயசாச்சுன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும்னா, அப்போ காசு கொஞ்சமாகவே தரேன் அப்படின்பாங்க. பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ரீதரும் சாப்பிட்டுட்டு, ஏன் பாட்டி இட்லி நல்லா தானே இருக்குது அப்படின்னா, நீ சென்னையில் சாப்பிட்டு உனக்கு டேஸ்ட்டே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்பாங்க. அப்போ நம்ம சந்தோஷ் வருவாங்க. சந்தோஷ் வந்துட்டு, என்னடா ஸ்கூல் கிளம்பிட்டே? ஆமாம் நான் ஸ்கூல் கிளம்பிட்டேண்ணா அப்படின்னோடனே. அப்போ அந்த வள்ளிப்பட்டி சொல்லுவாங்க, இவங்க அம்மா பூண்டு சட்னி சூப்பராக வைப்பா தெரியுமா அப்படின்னு. டே உங்கள் அம்மாவை நான் போகிறதுக்குள்ளே பூண்டு சட்னி வச்சு திறந்துட சொல்லிட்டா அப்படின்மா சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாண்ணா, எனக்கு என்னமோ நீங்கள் இங்கேயே தான் இருப்பீங்கன்னு தோணுதுண்ணா அப்படின்னா. என்னடா உனக்கு மட்டும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக தோணுது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாண்ணா, எனக்கு என்னமோ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு தோணுது. ஆனால் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தோன்னா நானும் என் தங்கச்சி இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறீங்களாண்ணா அப்படின்மா. ஆ அதுக்கு என்னடா காமிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு சந்தோஷத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சூப்பராக எடுத்துருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ராதா வீட்டில் பிள்ளைங்களாம் வந்துட்டு கிளம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ டம்மு டம்முன்னு கிச்சனில் சவுண்ட் போட்டுகிட்டே இருப்பா. என்னப்பா அம்மா இன்னும் கோவமாகவே இருக்காங்க, உங்கள் அம்மா இப்படி தானேடா, ஃப்ரீயாக வீடு கொஞ்ச நாள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லுவாள். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவியும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பேக்லாம் எடுத்து வச்சு கிளம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி, ஏய் வாடி டைம் ஆகிடுச்சு தலை சீவணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கூப்பிட்டு தலை சீவிட்டு இருப்பாங்க பவிக்கு. அப்போ நம்ம சுஜிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒன்று டுவெல்த்தில் மட்டும் ஃப்ரீ கோச்சிங் சேர்த்துடல, வீட்டுக்கே வராது, அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, ஏய் பிள்ளைங்களை அப்படிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்படின்னு நம்ம ராதா கேட்கவே மாட்டாங்க, சுஜிதாவை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களும் கிளம்பி ஸ்கூல் போயிடுவாங்க. அடுத்த சுடர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்காக ஆட்டோவை கூப்பிடுவாங்க. ஆட்டோவை கூப்பிட்டு எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்பாங்க. 60 ரூபாம்மா. என்னன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு 60 ரூபா கேட்குறீங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்ரீதர் வந்து, இது என்ன நம்ம கூப்பிட்டு ஆட்டோவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போனால் எவ்வளோண்ணா அப்படின்ட்டு அவனும் கேட்பான். 60 ரூபா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ பாரதிதாசன் காலனி, ஏன் நீங்கள்? அப்போ வந்துட்டு சுடரை பார்த்துட்டு, ஓ நீங்களும் இங்கே தான் நிற்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை பார்க்கவே இல்லைங்க. அப்படியா, சரிப்பா இந்த பொண்ணு வந்து 60 ரூபா கொடுத்தா பாரு, இல்லைனா நீயாவது வா தம்பி. அண்ணா நான் எங்கே நான் பணம் தரலன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் ரெண்டு பேரும் பாரதிதாசன் காலனிக்கு தானே போகிறீங்க, சேர்ந்தே பேசாமல் போயிடுங்களேன் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்லுவார். அதோட என் எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.